நேயர்கள் அனைவருக்கும் இனி பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். வணக்கம். 200,000 இளைஞர்கள் இணையதளத்தின் மூலமாக கலந்து கொண்டு இளைஞர் திருவிழாவை முழு தொழில்நுட்ப உதவியுடன் மத்திய அரசு நடத்தி உள்ளதாக புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். சுவாமி விவேகானந்தர் பிறந்த நாளை முன்னிட்டு ஆண்டுதோறும் மத்திய அரசு இளைஞர் திருவிழாவை நடத்தி வருகிறது. அதன்படி இந்த ஆண்டு விவேகானந்தர் பிறந்த நாளை முன்னிட்டு இளைஞர் திருவிழா ஜனவரி 12 முதல் 14 வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி விழா நடைபெற்றது. இந்த விழாவில் நேரடியாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டு துவக்கி வைப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் கொரோனா பரவல் காரணமாக அவரது வருகை ரத்து செய்யப்பட்டது. இதனையடுத்து காணொலி காட்சி மூலம் இளைஞர் திருவிழா நடக்கும் என்று அறிவிக்கப்பட்டது. அதன்படி புதுச்சேரி அண்ணா சாலையில் உள்ள தி ரெசிடென்சி ஹோட்டல் வளாகத்தில் இளைஞர் திருவிழா தொடங்கியது. இந்த நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் உள்ளிட்ட அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். இதில் சிறப்பு அழைப்பாளராக மத்திய அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் காணொலி காட்சி மூலம் கலந்து கொண்டார். இதனிடையே இந்த நிகழ்ச்சியில் தொடங்கி வைப்பதாக இருந்த பாரத பிரதமர் மோடி காணொலி காட்சி மூலம் கலந்து கொண்டு தொடங்கி வைத்தார். இந்த விழாவில் சுமார் 200,000 அதிகமான இளைஞர்கள் கலந்து கொண்டனர். இது குறித்து புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் கூறும்போது, வைரஸ் தொற்று காரணமாக இளைஞர் திருவிழா தள்ளி போனது. ஆனால் மத்திய அரசு ஏற்பாட்டின்படி திட்டமிட்டபடி நடைபெற்று நிறைவடைந்துள்ளது. இதில் சுமார் 200,000 இளைஞர்கள் இணையதளம் மூலம் கலந்து கொண்டுள்ளனர். அதேவேளையில் இந்தியாவின் ஒரு முழுமையான தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இந்த விழா சிறு தடங்கள் இல்லாமல் நடத்தப்பட்டுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். புதுவை மாநிலத்தில் பொங்கல் பண்டிகையொட்டி கால்பந்து போட்டிகள் தொடங்கப்பட்டுள்ளது. காரமணிக்குப்பத்தில் உள்ள அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி மைதானத்தில் நடந்த இந்த கால்பந்து போட்டிகளை புதுச்சேரி முதலமைச்சரின் பாராளுமன்ற செயலர் ஜான்குமார் துவக்கி வைத்தார். ஆண்டுதோறும் புதுவை மாநிலத்தில் பொங்கல் பண்டிகையொட்டி கால்பந்து போட்டிகள் நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் தற்பொழுது இந்த போட்டிகள் புதுச்சேரியில் தொடங்கப்பட்டுள்ளது. புதுவை மாநகர காரமணிக்குப்பத்தில் உள்ள ஜீவானந்தம் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி மைதானத்தில் இந்த கால்பந்து போட்டிகள் துவங்கப்பட்டுள்ளது. இந்த போட்டிகளை புதுச்சேரி மாநில முதலமைச்சரின் பாராளுமன்ற செயலர் மற்றும் காமராஜ் நகர் தொகுதியின் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் துவக்கி வைத்தார். இந்த போட்டிகளில் பல்வேறு கால்பந்து அணிகள் விளையாடுகின்றன. புதுச்சேரி முதலமைச்சரின் பாராளுமன்ற செயலரும் புதுவை மாநில கால்பந்து கழகத்தின் தலைவருமான ஜான்குமார் வீரர்களை உற்சாகப்படுத்தினார். புதுச்சேரி கிட்டு கிங்கஸ் கால்பந்து கழகம், நண்பர்கள் கால்பந்து கழகம் ஆகியவை இணைந்து இந்த போட்டிகளை நடத்தி வருவது குறிப்பிடத்தக்கது. தொற்று கட்டுப்பாடுகளை விஞ்ஞான பூர்வமாக அணுகி வருகிறோம் என புதுவை துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். இது பற்றி அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுவை மாநில மக்கள் அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். புதுச்சேரியை பொறுத்தவரை தொற்று கட்டுப்பாடுகளை விஞ்ஞான பூர்வமாக அணுகி வருகிறோம். மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்காமல் பாதுகாப்பு நடவடிக்கைகள் அரசு தரப்பில் எடுக்கப்படுகிறது. பொங்கல் திருவிழா மக்கள் உணர்வோடும் பண்பாட்டோடும் கலந்தது. புதுவை அரசு மக்களின் உணர்வுகளோடு இணைந்து பணியாற்றுகிறது. காணும் பொங்கல் அன்று அனைவரும் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். மக்கள் சூழலை உணர்ந்து பொங்கல் பண்டிகையை பாதுகாப்புடன் கொண்டாட வேண்டும். மக்கள் நெருக்கத்திலும் மூடிய அறைகளிலும் தான் தொற்று வருவதாக சொல்கிறார்கள். வழிபாட்டு தலங்களுக்கு வருபவர்கள் முன்னெச்சரிக்கையாக சமூக இடைவெளி கடைபிடிக்க வேண்டும். தற்பொழுது 15 முதல் 18 வரை உள்ள குழந்தைகளுக்கு தடுப்பூசி செலுத்தும் பணி நடைபெற்று வருகிறது. புதுவையில் இன்னும் 2 அவர்களுக்கான தடுப்பூசி முழுமையாக செலுத்தப்பட்டுவிடும். முதல் தவணை தடுப்பூசி செலுத்துவதில் விரைவில் 100% எட்டப்படும். அனைவரும் கண்டிப்பாக தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வேண்டும். தொற்று முழுவதுமாக நம்மை விட்டு போகாது, அதோடு வாழ பழகிக் கொள்ள வேண்டும் என்று உலக சுகாதார நிறுவனம் கூறியுள்ளது. எனவே பொதுமக்கள் கண்டிப்பாக முகக்கவசம் அணிய வேண்டும். இவ்வாறு புதுச்சேரி மாநில துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தனது செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநில மக்களுக்கு முதலமைச்சரின் பாராளுமன்ற செயலரும் காமராஜ் நகர் தொகுதியின் பாஜக சட்டமன்ற உறுப்பினருமான ஜான்குமார் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இது பற்றி அவர் வெளியிட்டுள்ள வீடியோ பதிவில், அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநல்வாழ்த்துக்கள். நாளை தினம்
மாட்டுப்பொங்கல், அடுத்த நாள் காணும் பொங்கல். இந்த மூன்று நாட்களிலும் நீங்கள் மிகவும் சந்தோஷமாக அன்பை ஒன்றையே குறிக்கோளாக கொண்டு அனைவரும் சந்தோஷமாக இருக்கும்படி உங்களை எல்லோரையும் கேட்டுக்கொள்கிறேன். வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம். இவ்வாறு புதுவை முதலமைச்சரின் பாராளுமன்ற செயலர் மற்றும் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் வெளியிட்டுள்ள வீடியோ பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் நோய் தொற்று 1471 பேருக்கு வந்துள்ளது. அதே நேரத்தில் ஒரு நபர் தொற்றால் உயிரிழந்துள்ளார். புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் புதுச்சேரியில் 1335 நபர்கள், காரைக்காலில் 97 பேருக்கும், மாஹேவில் 25 பேருக்கும், ஏனாம் பகுதியில் 14 பேருக்கும் என மொத்தம் 1471 நபர்கள் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். புதுவை மாநிலத்தில் கொரோனா தொற்றால் உயிரிழந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 1884 உயர்ந்துள்ளது. மேலும் மாநிலத்தில் தற்போது 5658 நபர்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேலும் மாநிலத்தில் இதுவரை 1,27,795 நபர்கள் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். இதுவரை 1,35,337 நபர்கள் புதுவையில் தொற்று காரணமாக பாதிக்கப்பட்டுள்ளனர் என புதுவை மாநில சுகாதாரத்துறை தகவல் தெரிவித்துள்ளது. புதுவை கால்நடை நலத்துறையில் பணிபுரியும் ஒப்பந்த மருத்துவர்களுக்கான உயர்த்தப்பட்ட ஊதிய ஆணையை முதலமைச்சர் ரங்கசாமி உரியவர்களுக்கு வழங்கினார். புதுவை மாநில அரசின் கால்நடை துறையில் ஒப்பந்த முறையில் பணியாற்றும் மருத்துவர்களுக்கு மாத ஊதியமாக 25,000 to 50,000 உயர்த்தி வழங்கப்படும் என வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் ஏற்கனவே சட்டப்பேரவை கூட்டத்தில் தெரிவித்திருந்தார். இதனையடுத்து அவற்றை நிறைவேற்றும் வகையில் வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் முன்னிலையில் முதலமைச்சர் ரங்கசாமி அதற்குரிய ஆணையை கால்நடை துறையில் பணியாற்றும் ஒப்பந்த மருத்துவர்களிடம் வழங்கினார். புதுவை சட்டப்பேரவை வளாகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் அரியங்குப்பம் தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினர் தட்சிணாமூர்த்தி, கால்நடை பராமரிப்பு துறையின் இயக்குநர் செல்வராஜ் உள்ளிட்ட அதிகாரிகள் பங்கேற்றனர். புதுச்சேரி தலைமை செயலர் அஸ்வினி குமார், அரசு அதிகாரிகள் மற்றும் 20க்கும் மேற்பட்ட மருத்துவர்களுக்கு தொற்று ஏற்பட்டுள்ளது மக்கள் மத்தியில் பெரும் கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுவையில் ஒரே நாளில் தொற்று பாதிப்பு எண்ணிக்கை 1000 தாண்டியுள்ளது மாநில மக்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி தலைமை செயலர் அஸ்வினி குமாருக்கும் பெருந்தொற்று ஏற்பட்டு வீட்டில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளார். அதேபோன்று அரசு துறை செயலர் ரவி பிரகாஷ், துணை ஆட்சியர் தமிழ்செல்வன், வேளாண் துறை இயக்குநர் பாலகாந்தி உள்ளிட்டோரும் தொற்றினால் பாதிக்கப்பட்டு தங்களது வீடுகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். புதுவை ஆளுநர் மாளிகையில் உள்ள ஒரு ஊழியருக்கும் தொற்று பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளது. இந்த நிலையில் புதுச்சேரி குடும்ப நலத்துறை இணை இயக்குநர் அனந்தலட்சுமி உள்பட அரசு மருத்துவமனைகள் மற்றும் அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் பணிபுரியும் 20க்கும் மேற்பட்ட மருத்துவர்களுக்கும் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் முக்கிய அதிகாரிகள் மருத்துவர்களுக்கு தொற்று ஏற்பட்டுள்ளது மாநில மக்கள் மத்தியில் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுவை மாநிலத்தில் மின் கட்டணம் வருகின்ற ஏப்ரல் மாதம் முதல் உயர்த்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுவையில் மின் கட்டண உயர்வு ஏற்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த நடவடிக்கை வருகின்ற ஏப்ரல் மாதம் முதல் அமலுக்கு வரும் என்றும் கூறப்படுகிறது. அதாவது 100 யூனிட் வரை வீடுகளுக்கான மின்சார கட்டணம் இதுவரை யூனிட்டுக்கு 1.55 ரூபாய் வசூலிக்கப்பட்டு வந்தது. அந்த கட்டணம் இனிமேல் 1.90 வசூலிக்கப்பட உள்ளதாக தெரிகிறது. அதாவது யூனிட்டுக்கு 35 காசுகள் உயர்த்தப்பட்டுள்ளது. 101 to 200 யூனிட் வரை ரூபாய் 2.60 2.75 உயர்த்தப்பட்டுள்ளது. அதற்கு மேல் பயன்படுத்தப்படும் மின்சாரத்திற்கான கட்டணங்களில் எந்தவித மாற்றமும் செய்யப்படவில்லை. இதே போன்ற உயர் மின்னழுத்த தொழிலகங்களுக்கான மின் கட்டணம், அரசு தண்ணீர் தொட்டிகளுக்கான மின் கட்டணமானது யூனிட் 1.05 வீதம் உயர்த்தப்பட்டுள்ளது. அதேபோல் முந்தைய கால பற்றாக்குறை வசூலிக்க தற்போது அனைத்து நுகர்வோரிடமிருந்து வசூலிக்கப்படும் 5% தொகை ஒழுங்குமுறை கூடுதல் கட்டணமாக வருகிற நிதியாண்டிலும் அனைத்து நுகர்வோருக்கும் தொடர உத்தேசிக்கப்பட்டுள்ளது. இந்த மின் கட்டண உயர்வு ஏப்ரல் மாதம் முதல் அமலுக்கு வரவுள்ளதாக கூறப்படுகிறது. திருவள்ளுவர் தினத்தன்று புதுச்சேரியில் உள்ள அனைத்து இறைச்சி கடைகளை மூட வேண்டும் என்று புதுவை உள்ளாட்சி அமைப்புகள் உத்தரவிட்டுள்ளது. இதுபற்றி புதுவை உழற்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ் விடுத்துள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி உள்ளாட்சி செயலக ஆணைப்படி திருவள்ளுவர் தினம் மற்றும் வரும் 18ஆம் தேதி வள்ளலார் ஜோதி தினம் ஆகியவற்றை முன்னிட்டு உழற்கரை நகராட்சிக்குட்பட்ட அனைத்து பகுதிகளிலும் இறைச்சி மற்றும் மீன், இதர மாமிச வகைகளில் விற்பனை அன்றைய தினங்களில் தடை செய்யப்பட்டுள்ளது. இதனை மீறுபவர்கள் மீது நகராட்சிகள் சட்டத்தின்படி கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். இவ்வாறு புதுச்சேரி உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ் தனது செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநில அரசின் பிப்டிக் தலைவராக உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் நியமனம் செய்யப்பட்டுள்ளார்.
புதுவை மாநில உள்துறை அமைச்சரான நமச்சிவாயத்திற்கு கல்வி, மின்சாரம், தொழில் மற்றும் வணிகத்துறை உள்ளிட்ட துறைகள் ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் புதுவை மாநில அரசு துறைகளின் கீழ் வரும் வாரியங்களுக்கு தலைவர்கள் நியமிக்கப்படுவது வழக்கம். அந்த வாரியங்களுக்கு அரசியல் கட்சிகளின் நிர்வாகிகள் நியமிக்கப்படாத நிலையில் சம்பந்தப்பட்ட துறையின் செயலர் அல்லது அமைச்சர் தலைவராக இருப்பார். அதன்படி மாநில உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் வகித்து வரும் தொழில் மற்றும் வணிகத்துறையின் கீழ் வரும் பிப்டிக் தலைவர் பதவி அவருக்கு தற்பொழுது வழங்கப்பட்டுள்ளது. இது பற்றி மறு உத்தரவு வரும் வரை அமைச்சர் நமச்சிவாயம் அந்த பதவி வகிப்பார் என்று புதுவை மாநில அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளது. புதுச்சேரி பெற்றோர் சென்டாக் மாணவர் சங்கம் சார்பில் துப்புரவு தொழிலாளர்களுக்கு பொங்கல் பொருட்கள் இலவசமாக வழங்கப்பட்டது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு புதுச்சேரி சென்டாக் பெற்றோர் மாணவர்கள் சங்கத்தின் சார்பாகவும் மக்கள் மன்றத்தின் சார்பாகவும் துப்புரவு பணியில் ஈடுபட்டுள்ள துப்புரவு தொழிலாளர்களுக்கு பொங்கல் தொகுப்புகள் வழங்கப்பட்டது. குறிப்பாக இந்த தொகுப்பில் கரும்பு, பச்சை அரிசி, சர்க்கரை போன்ற பொருட்களை சங்க தலைவர் நாராயணசாமி தலைமையில் பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டது. அப்பொழுது குளங்கள் காப்பம் குழு கார்த்திகேயன் உள்ளிட்டோர் இருந்தனர். புதுச்சேரி சின்ன மணிகுண்டு பெரிய பாளையத்தம்மன் கோவிலில் போகி பண்டிகையை முன்னிட்டு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. இதில் சட்டப்பேரவை உறுப்பினர் அனிபால் கென்னடி கலந்து கொண்டார். புதுச்சேரி சின்ன மணிகுண்டு அருகே உள்ள பெரிய பாளையத்தம்மன் ஆலயத்தில் போகி பண்டிகையை முன்னிட்டும் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டும் அம்மனுக்கு சிறப்பு ஆராதனை நடைபெற்றது. இந்த ஆலயத்தில் கடந்த 7ஆம் தேதி முதல் 6 நாட்களிலும் காலை அம்மனுக்கு அபிஷேக ஆராதனை செய்தலும் மாலை 6 மணிக்கு வர்ணித்தலும் 13ஆம் தேதி வியாழக்கிழமை போகி பண்டிகையை முன்னிட்டு காலை அம்மனுக்கு அபிஷேக ஆராதனையும் அம்மன் அலங்காரமும் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து குழுவார்த்தல் மற்றும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. இந்த சிறப்பு நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார். பின்பு அங்கு கூடியிருந்த அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.